அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமான எங்களுடைய உஸ்தாது நாயகம் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹபிலஹுல்லா அல்லாஹ் அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி பரக்கத்தாக செல்வத்தோடு ஆஃபியத்தோ ஆஃபியத்தாக வாழ வைப்பானாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு முன்பதாக இரண்டு நிமிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் சிலர் நினைக்கலாம் விவாதம் விவாதம் என்று சொல்கிறார்களே இந்த விவாதம் ஒன்று தேவைதானா சண்டை ஒன்று தேவைதானா சண்டை சச்சரவு இந்த இஸ்லாத்தில் இருக்குதா ஏன் கேள்வி பதில் என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட குர்ஆானுக்கும் ஹதீதுக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களுள் இந்த ஜமானில் ஆதாரத்தோடு விளக்கம் கொடுக்கக்கூடிய இந்த சுன்னத்து ஜமாத்து பேரியக்கத்தின் தலைவரான ஷேக் அப்துல்லா ஜம ஹசரத் அவர்களை போன்றவர்கள் கியாமத்தினால் வரையில் உருவாக வேண்டும் என்று நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறோம் விவாதத்திற்கு இவர்கள் போகவில்லை நாம் பிறக்க முந்தி நமது தாய் தகப்பர்கள் பிறப்பதற்கு முந்தியே அவர்களை பெற்றவர்கள் அவர்களை பெற்றவர்கள் அவர்களை பெற்றவர்கள் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்பே மதுஹபுகள் உலகத்தில் இருந்தன தரிகாக்கள் உலகத்தில் இருந்தன அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னால் எந்த வீட்டு கதவை தட்டினாலும் ஒன்றோ அது காதிரியா தரிகாவின் வீடு அல்லது ஷாஜுலியா அல்லது ரிஃபாய்யா அல்லது நக்ஷபந்தியா நாம் பிறந்ததன் பின்பு சில தவறான வார்த்தைகளை சொல்லி சஹாபாக்களையும் தாபி தாபின்களையும் தபாக தாபேன்களையும் இமாம்களையும் குத்துபுமார்களையும் வலிமார்களையும் மார்களையும் இஸ்லாத்தை பாதுகாத்து நமது கையில் ஒப்படைத்தவர்களை பற்றி தவறான விளக்கம் சொல்லி ஒரு கூட்டத்தை வழிகெடுப்பதை நாம் இல்லாமலாக்கி நாம் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாகவும் சல்லா வளைவசல்லம் அவர்கள் கடைசி வரையில் குளில் ஹக்கவலவு முர்ரா உண்மையையே பேசுங்கள் அது உங்களுக்கு கஷப்பாக இருந்தாலும் சரி என்று சொன்னதனால் யார் எவர் என்ன சொன்னாலும் நாம் கடைசி வரையில் போராடி ஹக்கை வெளிப்படுத்த முயற்சி செய்வோம் உண்மையை வெளிப்படுத்துவோம் இஸ்லாத்தை பாதுகாத்த பெருமக்களாகிய இமாம்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அதற்குரிய சரியான விளக்கங்களை கொடுப்போம் தான் வாலிபர்களும் பொதுமக்களும் வழிகட்டு விடாமல் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் இவர்கள் முன்வந்து அந்த பறக்கத்தான ரகமத்தான அந்த ஆதாரங்கள் காட்டி மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அந்த விவாதத்தில் போய் இறங்கி தன்னையே அர்ப்பணித்து தான் அதற்காக வேண்டி தயாரித்து இரவு பகலாக நேரத்துக்கு சாப்பிடாமல் குடிக்காமல் தூங்காமல் புகாரி முஸ்லிம் திருமிதி இபு மாஜா நசாயி என்று ஆராய்ச்சி செய்தவர்களாக இவர்கள் முழு உலகத்திற்கும் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் அனைவர்களும் கடைசி வரையில் இவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நமது கல்விலே பதிய வைத்து நமது பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் பாதுகாக்க வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக